ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரதீப் சேது. இது வரைக்கும் பிரதீப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எப்போவுமே எப்படின்னா, இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னால், இப்போது சமீப காலமாக இப்போது ஒரு 5-6 வருஷமாக என்ன நடக்குன்னா, நாங்கள் நீட் தேர்வு ஒழிப்போம், அப்புறமா கடன் தொகையை தள்ளுபடி செய்வோம், அப்புறமா கல்வி கடனை நீக்குவோம், மாதம் மகளிருக்கு 1000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் கொடுப்போம், இந்த மாதிரியெல்லாம் சொல்லி தான் என்ன செய்வாங்க, ஓட்டு கேட்பாங்க. இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகுது, அதனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சால் தான், நீட்டுக்கு கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. 50 லட்சம் கையெழுத்து வாங்குறாங்களாம். ஏற்கனவே திமுகவில் 1 கோடி 1.5 கோடியோ 2 கோடியோ இருக்குன்னு புரடா விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 50 லட்சம் கையெழுத்து பெரிய விஷயமா அவங்களால முடியும் தானே? அது முடியும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், 50 லட்சம் கையெழுத்து நாங்கள் வாங்குவோம், வாங்கி மத்திய சர்க்காருக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட்டு போகிறது தானே? சுப்ரீம் கோர்ட்டு போக மாட்டாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு என்னென்னா, நீட் தேர்வு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி தான், நீட் தேர்வை பற்றி அது தீர்ப்பே அது தான், சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு என்னென்னா நீட் தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லா மாநிலங்கள்லேயும் நீட் தேர்வு இருக்குது, தமிழ்நாடு மட்டும்தான். ஏன்னா இங்கே அமைச்சர்கள் எல்லாருமே மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்குறாங்க. நீட் தேர்வில் பாஸ் ஆகி தான் உள்ளே சேரணும்னு சொன்னால் இவங்களால் கொள்ளையடிக்க முடியாது. 1 கோடி 2 கோடி 3 கோடின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டுக்கு மாணவர்கள்கிட்ட பைசா வாங்கி காலந்தள்ள முடியாது. அதுக்கு வேட்டு வச்சார் யார்? நரேந்திர மோடி அவர்கள். அதனால் இவங்க கடுப்பில் இருக்கிறாங்க. அதனால் என்ன செய்வாங்க, நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீட்டை ஒழிப்போம் நீட்டை ஒழிப்போம் நீட்டை ஒழிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிலைமை இங்கே அப்படின்னு சொன்னால், நார்த் இந்தியாவில் என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஆட்சியை பிடிக்கணுன்னா நாங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்போம், ஜாதி வாரியாக மக்கள்கிட்ட என்னென்ன ஜாதி எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிப்பாங்க. இப்போ என்னாச்சுன்னா, பீகாரில் வந்து நிதிஷ்குமார் வந்து அவரோட தலைமையில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்தியாச்சு, என்னென்ன ஜாதியில் எத்தனை சதவீதம் இருக்குங்கிற கணக்கு எங்கள்கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, அறிவிச்சிட்டார். இப்போது இதை அறிவித்த உடனே இந்த காங்கிரஸும் என்ன செய்கிறாங்கன்னா, எதை தின்னா பித்தம் தீரும்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, எந்த எண்ணத்தை சொல்லிடா இந்த ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன செஞ்சாங்க, நிதிஷ்குமார் சொன்னார் இல்லையா பீகாரில் நாங்கள் ஜாதி வாரியாக கணக்கு எடுத்துட்டோம்னு சொல்லி, அதே மாதிரி இப்போ காங்கிரஸில் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம், ஜாதி வாரியாக கணக்கு எடுப்போம்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதை நான் ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி, தமிழகத்தில் நீட்டு நகைக்கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி இதெல்லாம் ஓடும், நார்த்தில் என்ன ஆகுனா ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஓடும். இப்போ ராகுல் காந்தி என்ன செஞ்சிட்டாரு, ஜாதி வாரியாக நாங்கள் கணக்கெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஞாபகம் வருது, நான் சின்ன வயசில் இருக்கும்போது, சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது, ஒரு 30 வயசுக்கு மேலே இப்போ எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இதே போல் பிரச்சனை வந்தது. எல்லா ஜாதிக்காரங்களும் போயிட்டு எங்களுக்கு கொடுக்குற சலுகை பத்தாது, எங்களுக்கு இத்தனை சதவீதம் இருக்குது அத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர்கிட்ட அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அவர் என்ன சொன்னார், வாங்க எல்லோரும் சட்டசபைக்கு வாங்க, இது கோர் இதுக்கு வந்துருங்க, அங்கே வந்துட்டாங்கன்னு நம்ம அதை பற்றி பேசிக்கலாம், கோட்டைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். உடனே இவங்கெல்லாம் போனாங்க. போன உடனே சொல்லுங்கப்பா, என்னென்ன ஜாதி ஆட்கள்லாம் தலைவர்களெல்லாம் உங்கள்கிட்ட என்னென்ன ஜாதிகள் எத்தனை சதவீதம் இருக்குங்கிற லிஸ்ட்டை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க
அவங்க உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஜாதி வாரியாக அவங்க யார் யார் எவ்வளோ ஜாதி அப்படிங்கிற லிஸ்ட் அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவர் வாங்கி பார்த்தவருக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா எல்லா ஜாதிகளையும் சேர்த்தா 100% தான் வரணும், ஆனால் இவங்க கொடுத்த லிஸ்ட்டு 400% வந்துருச்சு. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இதென்னடா இது, 400% ஜாதிகளை சொல்கிறாங்க, 100% தான் இருக்கணும். என்னென்ன ஜாதி எத்தனை சதவீதம், பிராமணங்க ஒரு 8, பிள்ளைவாள் ஒரு 10, நாடார் ஒரு 15, இந்த மாதிரி கூட்டுன்னா மொத்தம் என்ன வரணும், 100 வரணும். ஏதோ 5, 10 முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் 4 மடங்கு அதிகமாக 400 கணக்கு வருது. உடனே பார்த்தாரு, சரின்னு அதை வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு டீயும் பிஸ்கட்டும் காஃபியும் கொடுத்து பொங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுட்டு அதை என்ன செஞ்சிட்டாரு, கடப்பில் போட்டுட்டார். அதை பற்றி பேச்சு அவங்க யாரும் வந்து கேட்கவும் இல்லை. ஏன்னா அவர் தெரிஞ்சு போச்சு, பூரா புழுகுனி மாடங்களாக இருக்கிறானுங்க, ஜாதி கணக்கு எடுக்க சொன்னால் இவங்க இஷ்டத்துக்கு எழுதி அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், அதை பற்றி பேச்சே அவர் அதுக்கப்புறமா பேச்சே எடுக்கலை, அவங்களும் விட்டுட்டாங்க. இதே பாணியில் தான் இப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை கைவிடணும். அப்படின்னா மட்டும்தான் அரசியல்வாதிகளுக்கு மக்களுக்கு அது நன்மையாக இருக்குமே தவிர, இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் என்ன செய்வாங்க, எனக்கு இத்தனை சதவீதம் இருக்குது, எனக்கு இவ்வளோதான் சலுகை கிடைக்குது, இது போல் இன்னும் 4 மடங்கு சலுகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த ஜாதிவாதி கணக்கெடுக்கிறத பீகாரில் செஞ்ச தவிர தமிழ்நாட்டிலேயோ மற்ற மாநிலங்களையோ தயவுசெய்து செய்ய வேண்டாங்கிறது நம்மளுடைய அபிப்பிராயம். நம்மளோட அபிப்பிராயம் மட்டும் இல்லை, மக்கள் அத்தனை பேரோட அபிப்பிராயம் அதுதான். அதனால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுக்க சுருட்டி தூரத்துக்கு போட்டுட்டு எப்பவும் போல் ஆட்சியை நடத்துங்க. உங்களுடைய சாதனைகள் ஏதாவது இருந்தால், ஆட்சி பண்ணும்போது ஏதாவது சாதனைகள் இருந்தால், சாதனைகள் இருக்க போகிறதில்லை அது தெரிஞ்ச விஷயந்தான், அப்படி இருந்தால் அதை சொல்லி ஓட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு நான் ஜாதி கணக்கு எடுப்பேன், அந்த கணக்கு எடுப்பேன், இந்த கணக்கு எடுக்கேன்னு மண் வாரி தலையில் போடாதீங்க, அதுதான் உண்மை. தயவுசெய்து ஜாதி வாரி கணக்கு எடுக்கிறத நிறுத்தினா தான் நீங்கள் உருப்பிடுவீங்க, அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்லிக்கிறேன். அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது வேட்டாக இருக்குமே தவிர வேறு எந்த விதமான நன்மையும் உங்களுக்கு தரப்போகிறது இல்லைங்கிறது தான் நிஜம். அதனால் பார்த்து நடந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.